நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் இந்த தசாபக்தி வீடியோக்கள், தசாநாதன் புக்திநாதன் பற்றிய வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது, தெரிந்திருக்கிறது, அதை விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத நிறைய கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. அதில் ஒரு கமெண்ட், ராஜ ஸ்ரீனிவாசன் நீங்கள் கேட்குறீங்க, சூட்சும வலுவோடு நடத்தப்படுகின்ற தசாபக்திகள் எப்படி இருக்கும்? முதல் படம், காட்டப்பட்ட முதல் படம் ரிஷவலக்னத்திற்கு ஆறில் சனி மறைவு, காட்டப்பட்டிருக்கின்ற இரண்டாவது படம் சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் ஆறில் மறைவு. ஆக சனி செவ்வாய்க்கு மட்டுமே சூட்சும வலு என்கின்ற நிலைமையை நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்றேன். சனி செவ்வாய்க்கு தான் சூட்சும வலு, வேற எதுக்கும் சூட்சும வலு கிடையாது. ஏன்னா பாபர்கள் தான் சூட்சும வலுவோடு ஒரு மாதிரியான உண்மை அமைப்புகளில் ஒரு நிலையில மறைந்திருந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக மறைந்திருக்கின்ற ஒரு ஆழமான ஒரு தன்மையில இருக்கும்போது நல்ல பலனை தருவாங்கன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன், பாபர்கள் ஸ்தான பலத்தை மறைவிடங்களில் அடைவது நல்லது அப்படின்னு சொல்றேன் ஐயா. அதற்காகத்தான் இப்ப இந்த ரெண்டு வீடியோ பாட்டேன், ரெண்டு படத்தை காட்டினேன். என்ன படம் பாருங்க, இப்போது காட்டப்பட்ட இந்த ரெண்டு படங்கள்லையும் சனியும் செவ்வாயும் பூரண ராஜயோகாதிபதிகள். ரிஷபத்திற்கு அவர் பூரண ராஜயோகாதிபதி, ஆறாம் இடத்தில் மறைந்துதான் உச்சமாகிறார். அதைப் போலவே சிம்மத்திற்கு அவர் செவ்வாய் பூரண ராஜயோகாதிபதி, ஆறாம் இடத்துல மறைஞ்சுதான் உச்சமாகிறார். இந்த நிலைமையில நீங்க வேறு ஒரு அமைப்பாக இதே பூரண ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய நிலைமைகள்ல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சூட்சும வலு தவறு என்கின்ற நாலாவது கட்டம் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில சூட்சும வலு பலன் தருவதில்லை, மாறாக கெடுதலை செய்கிறது தசாபக்திகள்ல அப்படிங்கிறத பார்த்திருக்கிறேன். என்ன இது உறுதியான ஒன்று, இதுல வாய்ப்பு இருக்கிறதுன்றதுலாம் கிடையாது. என்ன, தனித்தனியாக மட்டுமே செவ்வாயோ கேதுவோ சூட்சுமவலோடு சேர்ந்து, சனியோ செவ்வாயோ கேதுவோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதுல உள்ள இருக்கின்ற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கேது ஒரு கிரகத்தை மட்டுமே சூட்சும வலு அடைய வைப்பார். ஒன்று சனியோடு சேர்ந்திருப்பார், இல்லைன்னா கேதுவோடு சேர்ந்திருப்பார். ரெண்டு, இப்போது வந்துவிட்ட கட்டத்தை பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் கேது எதில் போட்டிருக்கிறேன், தனுசுல மீனத்தில் போட்டிருக்கேன். அடுத்து செவ்வாய் நிச்சமாகி கேதுவோடு போட்டிருக்கிறேன், சனி ஆட்சியாகி ராகுவோடு போட்டிருக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதுவை சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதாக போட்டிருக்கிறேன். இப்போது வந்திருக்கின்ற இந்த நான்காவது கட்டத்தின் அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தை போட்டிருக்கிறேன். ஒரு நிலையில் கேந்திர கோணங்களில் பாவர்கள் அமைந்து விட்டு, கேந்திரங்களில் பாவர்கள் உச்சம் ஆட்சி போன்றவைத்தை அடைந்து விட்டார்கள். சுபர்கள் கோணங்கள்ல இருக்கணும், பாவர்கள் கேந்திரங்கள்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது அஞ்சாவது கட்டம் வந்திருக்கு. பாவர்கள் கேந்திரத்தில் இருந்தாலே நன்மைகளை செய்வார்களா, இல்லை பாவர்கள் அதிலும் உச்சம் போன்ற அமைப்புகள் இருக்கும்போது உச்சம் இதைத்தான் நான் வந்து சூட்சுமா வலுவேன், உச்சம் பெற்ற கிரகங்கள் தன்மையை தரும் நன்மையை தராது அப்படின்ற பாவ கிரகங்களின் சூட்சுமா வலுல சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அமைப்பு, ஒருவேளை சனி செவ்வாய் நான்கு ஏழு பத்தாம் இடங்கள்ல லக்னத்தில் இருக்கவே கூடாது, லக்னத்திற்கும் சூட்சுமவலுக்கு சம்பந்தமே இல்லை. லக்னத்தில் கேதுவோடு இருக்கும்போது மட்டும்தான் சற்று பலன்கள் நல்லா இருக்கும், செவ்வாயோ சனியோ கேதுவோடு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் லக்னத்தில் போய் ஆட்சி உச்சமாக தனித்திருந்தால், சுபத்துவமின்றி சூட்சுமவலுவின்றி இருந்தால் லக்னத்தை சர்வ நிச்சயமாக அவர்கள் கெடுப்பார்கள். இங்கே ஐந்தாவது கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. தசைபக்திகளில் எப்படி பலன் தருவார்கள் என்பதை எடுப்பதற்கான ஆதார வீடியோவாக இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. இங்கே நான்கில் சனி உச்சமாக இருக்கிறார், வக்கரமடைந்திருப்பது சூட்சும வலு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்தான பலத்தை இழந்து திக்பலத்தை அடைந்திருக்கின்ற நேரங்களில் சனியும் செவ்வாயும் வலிமையான நல்ல பலன்களை செய்கிறாங்க. ஸ்தான பலத்தை இழக்கிறதுடைய கடைசி அமைப்பு என்ன, நீச்சம். இங்கே துலா லக்னம், ஏழில் சனி நீச்சம், பத்தில் செவ்வாய் நீச்சம். இவர்கள் இருவரும்
இந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழந்த திக்பலத்தை அடைந்திருப்பதை நான் சூட்சும வலு என்று சொல்லுகிறேன். இந்த சூட்சும வலுவும் தசை புத்தி அமைப்புகளில் நல்ல பலனை செய்கிறது. கூடுதல் நல்ல பலன் இங்கே இருக்கணும்னா இங்கே ஒரு நிபந்தனை உண்டு, அவர்கள் சுகத்துவமாக இருக்க வேண்டும். ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சனியை அல்லது பத்தாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாயை குரு சுக்கரன் போன்றவர்கள் பார்க்க வேண்டும். அதை இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். ஆக அவர்கள் ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட